ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வ்ளாகில் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்னைக்கு வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு 5 டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் தான் நான் இன்னைக்கு காமிக்க போகிறேன். ஸோ நம்ம வீட்டை வந்துட்டு அழகாக டெக்கரேட் பண்ணுறதுக்கான ஒரு ஷெல்ஃப் தான் நான் வந்துட்டு காமிக்க போகிறேன். ஷெல்ஃபு வந்துட்டு ஒரு 3 ஷெல்ஃப்ஸ் வந்து நான் காமிக்க போகிறேன். ஸோ என்னெல்லாம் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு போய் பார்க்கலாம். இது எல்லாமே நான் பார்த்தீங்கன்னா மேரா லிங்க்லேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு அந்த ஆப்பில் கிடைக்கும். ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு ரிட்டர்னபிளும் இருக்குது. 5 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று பிடிச்சிருந்து அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு கீழே கொடுத்துருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்க்கை போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ஆர்டரை வந்துட்டு நீங்கள் அதில் போய் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஐட்டம் பார்த்தீங்கன்னா இந்த உடன் வால் ஷெல்ஃப் தான். செட் ஆஃப் 3 பீசஸாக வருது. அதுவே அவங்களே வந்துட்டு டிசைன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஜஸ்ட் வந்துட்டு ஹேங் பண்ணால் மட்டுமே, அதாவது மாட்டினா மட்டும் போதும். ஸோ மாட்டுறதுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு இங்கே ஸ்க்ரூ எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிட்டிங்க்கு வந்துட்டு இதை வச்சு நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு 3 சைஸாக வருது. ஒரு சின்ன சைஸ் இருக்குது, அப்புறம் இது வந்துட்டு இன்னொரு கொஞ்சம் பெரிய சைஸ், அதுக்கப்புறம் இது இன்னொரு ஒரு சைஸ் கொஞ்சம் கூட பெரிய சைஸ். ஸோ நான் வந்துட்டு ரொம்ப பிக்சரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே லென்த்தாக வரும் இது அப்படின்னு நினச்சேன். ஸோ ரொம்ப பெரிய ஷெல்ஃபாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ வந்துட்டு அதில் லென்த் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை வந்துட்டு செக் பண்ணிக்கலாம். நான் இந்த டிஸ்பிளேலையும் நான் உங்களுக்கு இதோட லென்த் கொடுக்குறேன். ஒவ்வொரு ஷெல்ஃபோட அதோட லென்த்தும் ஹைட்டும் நான் கொடுக்குறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்துட்டு அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இதோட இமேஜும் வந்துட்டு நான் வந்துட்டு கொடுக்குறேன், அது எப்படி செட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத. ஸோ நம்ம வந்து அதில் அப்படி வந்து நம்ம மாட்டிக்கலாம். ஸோ இது வந்து கீழே வரும், இந்த ஷெல்ஃப் கீழே வரும், அதுக்கு மேலே இந்த ஷெல்ஃப் வரும், அதுக்கப்புறம் இந்த குட்டி ஷெல்ஃப் கட்டு, குட்டி ஷெல்ஃபை கட்டு. ஸோ இதுக்கும் இதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஷெல்ஃப் வரும். ஸோ இந்த மாதிரி 3 லேயராட்டு இந்த மாதிரி ஷெல்ஃப் இந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம தனியாக வந்துட்டு ஸ்க்ரூ பண்ணி பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளவர் பாட்ஸ் இல்லை டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி எதையாவது வந்துட்டு நம்ம இதில் வச்சுக்கலாம். 3 இதில் இது வந்து நல்லா வெயிட்டாகவே இருக்குது. ஸோ நமக்கு ரொம்ப ஹெவியான கொஞ்சம் ஹெவியான இது கூட நம்ம நல்லா ஸ்க்ரூ பண்ணி மாட்டிட்டோம்னா நம்ம வந்து அது கூட நம்ம வச்சுக்கலாம். ஆமா, ஆக்சுவலி வந்து குட்டி குட்டி பொம்மை எல்லாம் வைக்கலாம்னு சொல்றா. சோ அந்த மாதிரி நீங்க எது வேணாலும் ஒவ்வொரு லேயர்ல அப்படி வச்சுக்கலாம். இது வந்துட்டு இந்த மாதிரி கீழே ஃபிட் பண்ற மாதிரி வரும். சோ நம்ம ஈஸியா இந்த மாதிரி அழகா இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து ஃபினிஷ் தான் இப்படி வச்சிட்டு மேல இருந்து இங்க வச்சிட்டு இது இங்க வச்சிட்டு இது இங்க வச்சிட்டு இங்க இது டாயில வச்சிருக்கலாம். சூப்பரா இருக்கும் டிஸ்பிளேக்கு. இதுல வந்து பெருசா நம்ம வந்துட்டு ஃபிட் பண்றதுக்கு நம்ம வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு நம்ம வந்துட்டு எல்லாம் வந்து அசம்பிள் பண்ண வேண்டாம். அது வந்து ப்ரீ அசம்பிள்டாவே இருக்கிறதுனால நம்ம ஜஸ்ட் வந்து ஸ்க்ரூ பண்ணனாலே போதும். ஸோ நம்ம வந்து மாட்டிக்கலாம். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா இந்த உடன் ஷெல்ஃப் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அசம்பிள் தான் பண்ணணும். இது ஒரு ஒரு ஜிக்ஸாக்கான ஒரு ஷெல்ஃப், அதாவது கார்னர் ஷெல்ஃப், கார்னர் உட் ஷெல்ஃப். ஸோ வந்துட்டு உங்களுக்கு அதுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சனியாக வந்துட்டு ஃபிட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்பில் இந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இந்த இப்படி வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு கார்னர் இது இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கார்னர் இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கர்வான இந்த இந்த இதுவும் கொடுத்துருக்காங்க, உட் இது. ஸோ இதுலேயும் நம்ம வந்துட்டு இங்கே ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க, அவங்களே வந்துட்டு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தனியாக வந்துட்டு கிரில் போட்டு பண்ண வேண்டாம், நம்ம தனியாக நம்ம வந்து ஃபிட் பண்ணால் மட்டும் போதும். இந்த மாதிரி வரும்போது இந்த இந்த இது இருக்குல்ல, இந்த இது வந்து கார்னர் இந்த கர்வ் மாதிரி வரும், இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி வரும்.
சோ இதுல வந்துட்டு நம்ம சோ இதுல வந்து நம்ம வந்துட்டு ஏதாவது டெக்கரேட்டிவ் ஐட்டம் சைடு கார்னர்ல கார்னர் இதுல நம்ம அப்படியே ஃபிட் பண்ணிட்டோம்னா நல்ல சூப்பரா இருக்கும். ரூம்ல பெட்ரூம்ல அந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு ஷெல்ஃப்லயும் அப்படி வச்சு வைக்கலாம். புக்ஸ் கூட வைக்கலாம். புக்ஸ் கூட நமக்கு வந்துட்டு நைட் டைம்ஸ்ல உங்க புக்ஸ் படிக்கிற பழக்கம் இருக்கும். சோ அப்ப புக்ஸ் வந்துட்டு நம்ம அதுல வந்து வச்சுக்கலாம். நம்மளோட நெக்ஸ்ட் ஐட்டம் பாத்தீங்கன்னா இதுவும் வந்துட்டு ஒரு உடன் ஷெல்ஃப் தான். நம்ம வந்து லிவிங் ரூம்ல எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு டெக்கரேட்டிவ்காக வைக்கிற ஒரு ஷெல்ஃப் தான். இது பாத்தீங்கன்னா இதுவும் வந்து செட் ஆஃப் த்ரீ பீசஸ் தான். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கொயர் டைப் இருக்குல்ல, இது கூட வந்துட்டு இந்த இதை வந்து நம்ம இந்த இன்டர்லாக் பண்ணிக்கலாம். இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி இப்படி. ஸோ இதுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு நம்ம ஃபிட்டிங்லாம் பண்ண வேண்டாம். ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம இதை வந்துட்டு ஃபிட் பண்ணிக்கலாம். தனித்தனியாக இருந்தாலுமே நம்ம வந்து ஈஸியாக ஃபிட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, இதையும் நம்ம அப்படி புஷ் பண்ணி உள்ளே தள்ளிட்டோம்னா அவ்வளோதான். அவங்களே வந்துட்டு ஃபிட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து பெருசாக வந்து இதுக்கு ஃபிட்டிங்லாம் பண்ண தேவையில்லை. அதுக்கு வந்து ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரூ வச்சு நம்ம வந்துட்டு அந்த நம்ம வாலில் வந்து மாட்டும் போது ஃபிட் பண்ணிக்கிட்டால் மட்டும் போதும். ஸோ நான் இதை எப்படி இருக்குது வாலில் மாட்டும் போது எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஃபோட்டோவை நான் காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு இந்த லைட்டு தான். இதில் வந்து செட் ஆஃப் இதுவும் த்ரீ செட் ஆஃப் த்ரீ இருக்குது. இதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி நான் வந்துட்டு ஒரு வீடியோவில் காமிச்சேன்ல, சைக்கிள் லைட் இருக்குல்ல, அந்த டைப்பில் உள்ளது தான். பட் என்ன, அதே பல்ப் கொடுத்துருக்காங்க, அவங்களே பல்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட இமேஜும் நான் வந்து ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நம்ம இந்த மாதிரி ஹேங் பண்ணணும். இந்த பல்பை வந்துட்டு நம்ம உள்ளே வந்துட்டு ஹேங் பண்ணி போடுற மாதிரி வரும். ஸோ இந்த பல்பும் வந்துட்டு அன்னைக்கு நான் காமிச்ச அதே சேம் பல்ப் தான். இதாக இருக்குல்ல, இந்த மாதிரி டைப் பல்ப் தான், நல்ல பெருசாக இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நம்ம வந்து உள்ளே வந்து மாட்டிக்கிட்டால் போகிறோம். ஹேங் பண்ணி போடுற மாதிரி, இந்த மாதிரி ஹேங் பண்ணி போடணும். அதுக்கான அந்த ஹேங் பண்ணுறதுக்கானதும் அவங்களே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதில் வந்துட்டு பல்பை மாட்டிட்டு, ஸோ இதில் நம்ம வந்துட்டு பல்பை ஸ்க்ரூ பண்ணிட்டு, ஆமாம், இதில் வந்துட்டு நம்ம ஹேங் பண்ணி போட்டுக்கலாம். எடுத்து ஸோ இதே மாதிரி இன்னும் ரெண்டு வந்துட்டு இருக்குது, இதே சேம் இது ஹேங் பண்ணுறது. ஸோ இதே மாதிரி மூணு அதுக்குள்ளேயே வந்துட்டு பல்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக வந்துட்டு பர்ஃபெக்டாக பேக் பண்ணியிருக்காங்க அதுதான். ஸோ அந்த இதுவும் இதே சேம் இதே மாதிரி தான். அதே மாதிரி லைட்டும் வந்துட்டு மூணு பல்ப் கொடுத்துருக்காங்க. மூணு பல்ப் கொடுத்துருக்காங்க. நம்ம மாட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு சூப்பராக லைட்டு வந்து மூணு லைட்டு வந்துட்டு வரும். அழகான ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம் இருக்கும். அடுத்தது வந்துட்டு கர்ட்டன் தான். நான் அன்றைக்கே ஒரு கர்ட்டன் வந்துட்டு டோர் கர்ட்டன் வந்து காமிச்சேன், ஒரு ப்ரௌன் கலர் கர்ட்டன். ஸோ இது வந்துட்டு இன்னொரு ஒரு பிங்க் கலர் கர்ட்டன். இதுவும் பார்த்தீங்கன்னா இதுவும் செட் ஆஃப் த்ரீ வந்து பீசஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து சைட்ஸில் நம்ம போடுறதுக்கு, அப்புறம் இது சென்டரில் வரும், திரும்ப இது வந்துட்டு சைடில் வரும். ஸோ த்ரீ லேயர்ஸ் மாதிரி த்ரீ கர்ட்டன்ஸ் நம்ம வந்துட்டு போட்டுக்கலாம். இது வந்து பிங்க் கலர், ஃபுல்லாக ஃப்ளாரல் டிசைன் போட்டது, பாலிஸ்டர் துணி தான் இது. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம மேரா லிங்க்லேருந்து தான் ரிவ்யூக்காக வந்துட்டு வாங்கியிருந்தேன். ஸோ இதை எப்படி ஆர்டர் பண்ணுறது, அதோட லிங்க் எல்லாமே நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ஆர்டர் வந்துட்டு பிளேஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தோட டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயும் நீங்கள் வந்துட்டு போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த வ்ளாக் வந்துட்டு இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோடி நாங்கள் மீட் பண்ணுறோம். பை.